வெல்கம் டு விட்டி கார்டன். உங்களோட லைஃப் கோல் என்ன? நம்மளோட ஸ்டேட்டஸ்லேருந்து அதுக்கு அடுத்து உயர்ந்து போகணும், மேலே மேலே சம்பாரிச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தானே. ஸோ அதே மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் தான் இங்கே ஒரு பையனுக்கும் இருக்குது. ரொம்ப சின்ன பையன், ரொம்ப லோ கிளாஸில் இருக்கிறான். அவன் நம்ம பெரிய ஆளாகணும், ஒரு ஜென்டில்மேன் ஆகணும், நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றான். அதுக்கு படிப்பு ரொம்ப தேவை, அவனால் படிக்கக்கூட முடியாது. இந்த ஸ்டோரி எப்போ நடக்குது அப்படின்னா 1860s நடக்குது. ஸோ அப்போது ஒரு நார்மலான ஒரு பர்சன் பெரிய லெவலில் உயர்ந்து வர்றது, நிறைய பணம் சம்பாதிக்கிறதுனா நடக்கவே நடக்காத காரியம். அதுக்கு படிக்கணும், நிறைய படிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பையன் ஆசைப்படுறான், நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருக்கான். அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் கிரேட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இது தான் சார்ல்ஸ் டிக்கென்ஸ் எழுதியிருக்காரு. இந்த நாவல் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபிலிப் பிரிப், அவனோட பேர், அவனோட ஷார்ட் நேம் தான் பிப். அவன் ஒரு ஆர்ஃபன், அப்பா அம்மா ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க. அக்கா மாமாவோட தயவில் தான் வாழ்ந்துட்டுருக்கான். அவங்க மாமா ஒரு பிளாக் ஸ்மித், அவனோட பேர் ஜோ. அவங்க அக்காவோட பேரை வந்துட்டு மிஸ்ஸஸ் ஜோன் தான் சொல்லுவாங்க. ஸோ இவங்களோட தயவில் தான் வாழ்ந்துட்டுருக்கான். ஒரு நாள் தன்னோட அப்பா அம்மா கல்லறைக்கிட்ட போயிட்டுருக்கிறப்போ அங்கே ஒரு ஜெயிலிருந்து எஸ்கேப் ஆன கைதியை பார்க்குறான். அந்த கைதி ரொம்ப மிரட்டுறான், போய் எனக்கு சாப்பாடு தண்ணி, இந்த கை விலங்கு கால் விலங்கெல்லாம் அறுக்கிறதுக்கு ஒரு பிளேடு அந்த ரம்பதையும் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. பயமுறுத்தி இருக்கிறதுனால இந்த பையனும் வேகமாக வீட்டுக்கு போகிறான். அவங்க அங்கே அக்காட்ட அடி வாங்கிட்டு நைட்லாம் தூக்க வராமல் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சாப்பாடும் அந்த கத்தியும் எடுத்துகிட்டு போகிறான். அங்கே போய் பார்த்தா வேற ஒரு கைதி இருக்கான். அவன் ஓடி போயிடுறான். அப்புறம் நான் முன்னாடி பார்த்த கைதிக்கிட்ட சாப்பாடும் இதையும் கொடுத்துட்டு இந்த மாதிரி உங்களை மாதிரி ஒரு கைதியை பார்த்துறேன்னு சொல்கிறாங்க. அவனும் எஸ்கேப் ஆயிடறான். பிப்பும் வீட்டுக்கு வந்துடறான். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஐயோ இந்த மாதிரி ஒரு கைதிக்கு நம்ம ஹெல்ப் பண்ணிட்டோமே அப்படின்னு வருத்தப்படுறான். வருத்தப்பட்டுட்டு இவனை அரெஸ்ட் பண்ணிட்டா பரவாயில்லையே, ஆனால் இவனுக்கு ஹெல்ப் பண்ணது தெரிஞ்சால் நம்மளே எங்கே அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப வீட்டுக்கு ரெண்டு போலீஸ்மேன் வந்துடுறாங்க, அதுவும் ஹேண்ட்கஃபோட. ஐயோ மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு யோசிக்கிறப்ப அது வந்து இரும்பு பட்டறை அடிக்கிறது தான் அவங்க மாமாவோட வேலை இல்லையா. ஹேண்ட்கஃப் சரி பண்ணுறதுக்காக அந்த ரெண்டு போலீஸ்காரங்களும் வந்திருக்காங்க. ரெண்டு பேரையும் தேடிட்டு இருக்கிறதாவையும் சொல்கிறாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல கண்டுபிடிச்சிட்றாங்க ரெண்டு பேர்த்தையுமே. எப்படி அப்படின்னா அவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு கிடந்திருக்காங்க. அண்ட் அங்கே ஃபுட்டு ரம்பம் இதெல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு யார் இது இவனுக்கு ஹெல்ப் பண்ணா அப்படின்னு கேட்குறப்போ அந்த கன்விக்ட் பிப்பை போட்டு கொடுக்காம இல்லை நானே தான் திருடினேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்பாடா நம்ம தப்பிச்சோம் அப்படின்னு பிப்பு நினச்சிட்ருக்கான். அடுத்ததாக கிறிஸ்மஸ் வருது. கிறிஸ்மஸ் அப்போது பிப்போட அங்கிள் பம்பிள் சோக் வர்றாரு. வந்துட்டு பிப்பை நம்ம பெரிய இடத்துல படிக்க வைக்கணும், ஜென்டில்மேனாக கொண்டு வரணும், அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பக்கத்தில் ஒரு ரிச் ஸ்பின்ஸ்டர் இருக்காங்க, அவங்க பேர் மிஸ் ஹாவிஷ்ஹாம். அவங்களோட வீடு பேர் பேலஸ்க்கெல்லாம் நேம் வைப்பாங்களே அந்த மாதிரி, அது சாட்டிஸ் ஹவுஸ். ஸோ அங்கே கொண்டு போய் இவனுக்கு வேலை வாங்கி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போய் அவங்களோட கார்டியன்ஷிப்பில் விடுறாங்க. அந்த வீட்டில் ஒரு சின்ன பொண்ணு இருக்கா, பிப்புக்கு ஏற்ற வயசில். அவங்க பேர் எஸ்டெல்லா. அந்த பொண்ணு ரொம்ப குரூயலாக நடந்துக்குவாங்க, நீ லோ கிளாஸ் தானே அப்படின்னு அசிங்கப்படுத்திட்டே இருப்பாங்க. இதை எல்லாத்தையுமே என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கிறது மிஸ் ஹாவிஷ்ஹாம். இது பிப்புக்கு தெரியாது. ஸோ எஸ்டெல்லாவை பார்க்குறப்ப அவனுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும், எவ்வளோ ப்ரிட்டியாக இருக்காங்க, நம்ம பெரிய ஜென்டில்மேன் ஆகி இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆனால் எஸ்டெல்லா இவனை ரொம்ப லோ கிளாஸில் வச்சு க்ரூயெல்லாம் ட்ரீட் பண்ணிகிட்டே இருப்பாள், அடிப்பா திட்டுவா இந்த மாதிரிலாம் நடந்துகிட்ருக்கும். சரி ஒரு வழியாக அங்கே முடிச்சுட்டு திருப்பி வீட்டுக்கு ஜோக்கிட்ட வந்தால் இந்த மாதிரி கஷ்டப்படுறதெல்லாம் சொல்லவே மாட்டான். இருந்தாலும் பிப்புக்கு ஒரு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும், யாரோ அந்த நம்மளை வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி பயம் இருந்துகிட்டே இருக்கும். எகெயின் எஸ்டெல்லா வீட்டுக்கு போகிறாங்க, அந்த சாட்டிஸ் ஹவுஸ்க்கு போகிறாங்க. எப்படியும் மிஸ் ஹாவிஷ்ஹாம் நம்மளை வந்துட்டு ஒரு ஜென்டில்மேனாக மாற்றிடுவாங்க, எஸ்டெல்லாவை நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தா மிஸ் ஹாவிஷ்ஹாம் என்ன பண்ணுறாங்க, நீ போய் உங்கள் மாமாக்கு ஜோவோட கடையிலேயே பிளாக் ஸ்மித் ஆகிடு, அவனுக்கு ஹெல்ப் பண்ணு, அப்ரண்டிஸ் ஆயிடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால் அவனுக்கு தாங்கவே முடியாது. இருந்தாலும் நான் லைஃப்பில் ஒரு பெரிய ஆளாக ஆகியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடி அப்படின்னு அவங்க டீச்சரோட பேத்தி இருப்பாங்க, அவங்கக்கிட்ட இருந்து சின்ன சின்ன கிளாஸஸ் கற்றுக்கிட்டு படிக்கணும் அப்படிங்கிறத கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பாங்க. அண்ட் அவங்களோட பிளாக் ஸ்மித் கடை இருக்கு இல்லையா, அங்கே ஒரு ஆள் இருப்பான், அவன் பேர் ஆர்லிக். இவன் ரொம்ப கொடூரமானவன். இந்த ஆர்லிக் என்ன பண்ணுறான் அப்படின்னா பிப்போட அக்கா இருக்காங்களே அவங்கள பயங்கரமாக அட்டாக் பண்ணி அந்த ஷாக்கில் அவங்களுக்கு பேச்சே வராமல் ஊமை மாதிரி ஆயிடுறாங்க.
ஹார்லிக் தான் அட்டாக் பண்ணா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஏன்னா இவங்களால் சொல்ல முடியாது இல்லையா, பேச முடியாமல் போயிடுச்சு. இருந்தாலும் சிக்னல் இருக்கிறத பார்த்துட்டு அவங்க ஹார்லிக் அந்த ரூம்குள்ளே வந்தாலே பயப்படுறத பார்த்துட்டு பிப்புக்கு சந்தேகம் வந்துடுச்சு, இவன் தான் நம்ம அக்காவை ஏதோ பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நாள் அப்படியே போகுது. சடனாக மிஸ்டர் ஜாகர்ஸ் அப்படின்னு ஒரு லாயர் வர்றாரு. வந்துட்டு பிப்பை இப்போவே லண்டனுக்கு அனுப்பணும், ஏன்னா ஒரு பெரிய ஃபார்ச்சூன் பிப்புக்கு கிடச்சிருக்கு, அவனுக்கு ஒரு சீக்ரெட் பெனிஃபேக்டர் இருக்காரு, இவனை ஒரு ஜென்டில்மேனாக மாற்றணும் அப்படின்னு இவனோட எஜுகேஷனுக்காக நிறைய பணம் தர்றாரு. பிப்புக்கு 18 வயசு ஆனதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக பிப்போட அக்கௌண்ட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான் பிப்பு. மிஸ் ஹேவிஷம் தான் நமக்கு சீக்ரெட் பெனிஃபேக்டர், அவங்க தான் நமக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க, ஏன்னா எஸ்டெல்லாவை நமக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு அவங்க ஆசைப்பட்றாங்க, அதனால தான் நம்மளை சீக்ரெட்டாக ஒரு ஜென்டில்மேனாக மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அந்த ஒரு நினப்பில் பிப்பல் லண்டனுக்கு போகிறான். லண்டனுக்கு போனதுக்கப்புறம் ஹர்பர்ட் பாக்கெட் அப்படிங்கிற ஒருத்தரை பார்க்குறாங்க. ஹர்பர்ட் கூட நல்ல ஃப்ரெண்டாகிடுறான். ஆனால் அவனோட முன்னாடி இருந்த ஃபேமிலி இருக்குல்ல, அவனுக்கு அன்பு கொடுத்துட்ருந்தவங்க ஜோ பிடி இவங்க எல்லாத்தையுமே மறக்க ஆரம்பிச்சிடறான். ஹர்பர்ட்டோட அப்பா மேத்யூ பாக்கெட்டை, அவர் தான் இவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக ஜென்டில்மேனாக மாற்றிட்டுருக்காங்க. பிப்பை எப்படி ஜென்டில்மேனாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டிப்ஸ் கொடுத்து மாற்றிட்டே வந்துட்டுருக்காங்க. கையில் காசு இருக்குது. ஹர்பர்ட்டும் பிப்பும் ரொம்பவே செலவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. லண்டன் ஃபுல்லாக தேவையில்லாமல் செலவு பண்ணி நிறைய கடன் வாங்கி வச்சுட்டு இருக்காங்க. ஹர்பர்ட்க்கு அவனோட ஃபேமிலி பிஸ்னஸ் இருக்குது, அதை ரன் பண்ணிகிட்டே இருக்கான். பிப்புக்கு 21 வயசு ஆனதுக்கப்புறம் தான் அவனோட ஃபார்ச்சூன் அவனுக்கு வரும், அப்படி வந்ததுக்கப்புறம் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு ஹர்பர்ட் கிட்ட சொல்லியிருப்பான். லண்டனில் ஒரு நாள் ஆர்லிக்கை மிஸ் ஹேவிஷமோட பார்க்குறான். என்ன அப்படின்னா, மிஸ் ஹேவிஷமோட போர்ட்டர் யார், இப்போது ஆர்லிக் தான். இதை பார்த்தவொடனே பிப்பு கோவம் வந்துருச்சு. நம்மளோட அக்கா இந்த அளவுக்கு படுக்க வச்சுட்டு இவன் பார் இந்த மாதிரி வேலை செஞ்சிட்ருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் ஹேவிஷம் கிட்ட போட்டு கொடுத்துட்றான். இதனால் ஆர்லிக்கோட வேலை போயிடுது, அவனுக்கு ரொம்ப கோபமும் வருது. அடுத்த கொஞ்ச நாள்லேயே மிஸ்ஸஸ் ஜோ அவங்களோட அக்கா, அதாவது பிப்போட அக்கா, இறந்து போயிடுறாங்க. அதனால சொந்த ஊருக்கு திருப்பி போகிறாங்க. அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அக்காவோட சடங்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ அவன் தனியாக ரூமில் படுத்துட்டு இருக்கிறப்போ எங்கேயோ பார்த்த ஒரு முகம் தெரியுது இருட்டில். யாருன்னு பார்த்தா அவன் பேர் மேக்விச். ஃபஸ்ட்டு ஒரு எஸ்கேப் கான்விக்ட் பார்த்தோம் இல்லையா, ஜெயிலேருந்து தப்பிச்சு ஓடுற ஒரு கைதி. அவனுக்கு கூட பிப்பு சாப்பாடு பிராண்டி அந்த செயினாக இருக்கிறதுக்கு கத்தியெல்லாம் கொடுத்துருப்பாங்களே, அந்த ஆள் வந்து நிற்கிறாரு. அப்போ அவர் வந்து சொல்கிறாரு, உனக்கு ஹெல்ப் பண்ணுறது மிஸ் ஹேவிஷம் கிடையாது, நான் தான் உன்னோட சீக்ரெட் பெனிஃபேக்டர். மேக்விச் வந்து சொல்கிறாரு, ஒரு பக்கம் போலீஸும் இன்னொரு பக்கம் காப்பீஸனும் என்னை தேடிட்டு இருக்காங்க, கடைசியாக உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டவொடனே பிப்பு ரொம்ப ஷாக் ஆகிட்டா, மனசு உடஞ்சு போயிட்டான். ஏன்னா மிஸ் ஹேவிஷம் நம்மளை எஸ்டெல்லாக கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தானே இவ்வளோ இருந்துகிட்டு இருந்தான். இப்போ மேக்விச் சொல்கிறான், ஸோ நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண, அப்போவே வந்து உன்னோட இன்னசென்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, உன்னை எப்படியாச்சும் ஒரு ஜென்டில்மேனை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஆஸ்திரேலியாவுக்கு எஸ்கேப் ஆகி போனேன், அங்கேருந்து நிறைய பணம் சம்பாரித்தேன், நிறைய திருடினேன் அப்படிங்கிறது தான் அவர் சொல்லியிருப்பார். ஸோ அதை எல்லாத்தையுமே உனக்காக தான் கொடுத்தேன், அதை நான் தான் அவனோட சீக்ரெட் பெனிஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளே மாற்றணும், நம்மளோட ஸ்டேட்டஸை அதிகமாக்கணும், நம்ம ஒரு ஜென்டில்மேனாக மாறணும் அப்படிங்கிறதுக்காக இவர் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கார்ல, ஸோ இவர் லண்டனை விட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணியே ஆகணும். இப்போது அந்த மேக்விச் அப்படிங்கிற ஒருத்தருக்கு ரெண்டு பக்கம் பிரச்சனை இருக்குது. ஒன்று போலீஸ் இவரை பார்த்துடக்கூடாது, இன்னொரு சைடு காப்பீசன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் யார் அப்படின்னா மேக்விச்சோட பார்ட்னர், அந்த இன்னொரு கைதி பார்த்தோம் இல்லையா அவங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் சண்டை பிரிஞ்சிட்டாங்க, அதனால போலீஸ் ரெண்டு பேர்த்தையுமே தேடிட்டுருக்கு. ஸோ இந்த காப்பீசன் ஒரு கேங்கோடு சேர்ந்து இவர் தேடிட்டுருக்காரு. ரெண்டு பேர்த்துக்கிட்ட இருந்தமே இவங்களை கரெக்டாக காப்பாற்றி லண்டனுக்கு வெளியே அனுப்பணும் அப்படிங்கிறது தான் பிப்போட பிளான். இதை விட பெரிய சிக்கல் எங்கே வருது அப்படின்னா, அந்த எஸ்டெல்லா யாருன்னு இப்போ தெரிய வர்றப்ப தான். இந்த எஸ்டெல்லா வேறு யாரும் இல்லை, மேக்விச்சோட பொண்ணு மிஸ்ஸஸ் ஹேவிஷம். அவங்க இருந்தாங்க இல்லையா, அவங்க எப்போ பாரு ஒரு பழைய வெட்டிங் ட்ரெஸ்ஸு போட்டுட்டு இருப்பாங்க, எப்போ பாரு சோகமாக இருப்பாங்க. அவங்க ரூமில் இருக்கிற வாட்ச் எல்லாமே 8:40 கரெக்டாக நிற்கும். இது எல்லாத்துக்கும் காரணம் யார் அப்படின்னா காம்பிசன், இவர் தான். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கொள்ளையடிச்சிருப்பாங்க. கொள்ளையடித்த பணத்தை எல்லாமே காம்பிசன் மட்டும் எடுத்துகிட்டு போயிடுவார், இதனால் மேக்விச்சுக்கு கோவம் வந்திருக்கும். கல்யாணம் தண்ணிக்கு மாப்பிள்ளை ஓடி போனதுனால தான் மிஸ் ஹேவிஷமும் கல்யாணமே பண்ணிக்காமல் அந்த வெட்டிங் ட்ரெஸ்லேயே இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி அவங்க மனசுடைஞ்சு போனதுனால தான் எந்த ஆண்களையுமே ரொம்ப வருத்தப்பட வைக்கிறதுல அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் எஸ்டெல்லாவை அவ்வளோ குரூயலாக, அவ்வளோ
மோசமாக வளர்த்து வச்சுருப்பாங்க. எந்த ஒரு ஆணையும் நம்பக்கூடாது. அவங்கள எல்லாத்தையுமே, அவங்களோட ஹார்ட் எல்லாத்தையுமே உடைக்கணும், அவங்களுக்கு பாசம் காட்டி அவங்கள வந்துட்டு ஏமாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வச்சுருப்பாங்க, சாரி செய்ய வச்சுருப்பாங்க. அடுத்து ஒரு 1 வீக் ஆகுது, மேக்விச் நல்லவன் தான் அப்படிங்கிறது பிப்க்கு தெரிய வருது. சரி, மேக்விச்சை எஸ்கேப் பண்ணி விட்றலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கிறப்ப எஸ்டெல்லாம் ஒரு அப்பர் கிளாஸ் ஆளை, பென்ட்லி ட்ரம்மி அப்படிங்கிற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதனால் லவ் ஃபெயிலியர் ஆயிடுது பிப்புக்கு. சரி, என்னனாலும் பரவாயில்ல அப்படின்னு அந்த சாட்டிஸ் ஹவுஸ்க்கு மறுபடியும் உள்ளே போய் பார்க்குறான். அங்கே மிஸ் ஹாவிஷம் ரொம்ப மனசுடைஞ்சு போயிருக்காங்க. நான் உன்னை இவ்வளோ க்ரூவலாக ட்ரீட் பண்ண வச்சுட்டேன், உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், என்னை மன்னிச்சிருன்னு ரொம்ப கெஞ்சுறாங்க. பிப்பும் மன்னிச்சிட்றான். ஆனால் அவளால் அதை தாங்கிக்கவே முடியாது. அந்த ட்ரெஸ்ஸோடு போய் அந்த சிம்னி இருக்கும் இல்லையா, நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும், அதில் போய் வச்சுட்டு அதில் அவள் எரிஞ்சு போயிடுவாள். அடுத்த கொஞ்ச நாள் அவள் படுத்து படுக்கையிலே இருப்பாங்க அந்த லேடி. அவங்க தன்னோட கடைசி நாட்களில் பிப்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அவங்களோட டைம் வந்து போயிடும். அண்டு அடுத்த டைம் எதுக்கு வருது அப்படின்னா, மேக்விச்சை லண்டன்லேருந்து கடத்திட்டு போகணும், அதாவது வெளியில் அனுப்பணும். அதுக்காக தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு பக்காவாக ஒரு பிளான் போட்டுட்ருக்காங்க. அந்த டைம் பார்த்து ஆர்லிக் இருந்தால் பார்த்தியா, அவனால் தானே வேலை போயிடுச்சு, அவங்க அக்காவை கூட இது பண்ணியிருப்பான் இல்லையா, இது எல்லாத்தையும் வெளியே சொன்னதுனால அவனுக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கும். அதனால் ஆர்லிக் பிப்பை கொலை பண்ண போகிறான். ஆனால் அவனோட ஃப்ரெண்டு ஹர்பர்ட்டும் மற்றவங்களும் வந்து காப்பாற்றிடுறாங்க. அண்ட் மேக்விச்சை ஒரு ரிவரில் ஒரு ரோபோட் வச்சு மறைச்சி, ஒரு படகு வச்சு மறைச்சி அவனை அடுத்த கரைக்கு அனுப்புறது தான் பிளானே. அந்த மாதிரி போயிட்டுருக்கிறப்போ போலீஸ்க்கு தகவல் தெரிஞ்சிருது. ஏன்னா போலீஸ்க்கு எப்படி தெரிஞ்சுது, காம்பிசன் தான் போட்டு கொடுத்துட்டான். ஸோ அந்த மாதிரி அங்கே ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போலீஸ்டிருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டுருக்கிறப்ப காம்பிசன் அந்த போட்டில் ஏறிக்கிறான். ரெண்டு பேருக்கும் பயங்கரமாக சண்டை வருது. அதில் காம்பிசன் விழுந்து இறந்து போயிடுறாங்க. அண்ட் மேக்விச்சை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டு கொண்டு போனால் அங்கே அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்றாங்க. மேக்விச்சோட திருடன படம் தானே பிப்புக்கு வந்த ஃபார்ச்சூன். ஸோ அது எதுவுமே இல்லாமல் போயிடுது. பிப்புக்கு இப்போ எதுவுமே இல்லை. இவ்வளோ கஷ்டம் வந்ததுனால, தன்னோட ஆசை எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படிங்கிறத நினைக்கிறதுனால பிப் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுறான். அவனை டேக் கேர் பண்ணிக்கிறதுக்காக ஜோ வர்றாரு லண்டனுக்கு. வந்து ரெண்டு பேரும் சமாதானம் போயிடுறாங்க. லண்டன்லேருந்து எஸ்கேப் ஆகி போன ஆர்லிக் பம்பிள் சோக் வீட்டை திருடிட்டு இருக்கிறப்போ போலீஸ்கிட்ட மாட்டிக்கிறான். அவனை தூக்கி ஜெயிலில் போட்டுடுறாங்க. அண்ட் மிஸ் ஹாவிஷம் அந்த நெருப்பில் இருந்ததுனால அவங்க இறந்து போயிடுறாங்க. ஊரில் இருந்தப்போ பிட்டிக்கு கொஞ்சம் எழுத படிக்க தெரியும் இல்லை. ஸோ பிட்டி ஜோக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எழுத படிக்க கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. ஜோ லண்டனை விட்டு கிளம்புனதுக்கப்புறம் பிப்பும் பின்னாடியே வீட்டுக்கு போகிறான். எதுக்காக அப்படின்னா, நம்மளுக்கு ரொம்ப அன்பு பாசம் காட்டினா பிட்டி ஊரில் தானே இருக்கா, நம்ம போய் அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பிப் போனால் அங்கே பிட்டியும் ஜோவும் ஆல்ரெடி கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே மறக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹர்பர்ட் கூட மர்ச்சன்டைல் ட்ரேடுக்காக பிப் வெளியே போயிடுறான். ரொம்ப வருஷம் ஆகுது. திருப்பி தன்னோட நினைவுகள் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு மறந்து இது எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிவிட்டு தன்னோட காயம், மனசில் இருந்த காயம் எல்லாத்தையுமே சரியானதுக்கப்புறம் அந்த சாட்டிஸ் ஹவுஸ் வந்து பார்க்குறான். அது அப்படியே ரொம்ப பாலடைஞ்சு கிடக்கு. அந்த பாலடைஞ்ச வீட்டில் நம்ம எஸ்டெல்லாவை பிப் பார்க்குறான். என்ன அப்படின்னா, எஸ்டெல்லா தன்னோட பணக்கார ஹஸ்பண்ட் இருக்கான் இல்லையா ட்ரம்மி, அந்த ட்ரம்மி ரொம்ப கொடுமைப்படுத்தியிருப்பான். அவன் இப்போ இறந்தும் போயிட்டான். இப்போ எஸ்டெல்லா மட்டும் தனியாக தான் இருக்கான். ரொம்ப கோல்டாக, ரொம்ப வீக்காக, அக்லியாக இருக்கா எஸ்டெல்லா. அந்த சாட்டிஸ் ஹவுஸ் எப்படி செதஞ்சு போயிருக்கோ அதே மாதிரியே எஸ்டெல்லாவோட அந்த கான்ஃபிடென்ஸ், அந்த க்ரூயாலிட்டி, அது எல்லாமே செதஞ்சு போயிருக்கு. ரெண்டு பேருமே பார்த்துக்கிறாங்க. அந்த கார்டனில் அதுக்கு முன்னாடி சின்ன வயசில் ஓடி விளாண்டுட்டு இருந்த அந்த கார்டன், அந்த இடத்துல எஸ்டெல்லா இப்படி செதஞ்சு போய் நிற்கிறத போய் பார்த்தோடனே ரெண்டு பேருமே கையை கோர்த்துக்கிறாங்க. ஸோ இதுக்கு மேலே நம்ம பிரிஞ்சு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டெல்லாவும் சாரி கேட்டுறான். பிப்பும் எஸ்டெல்லாவை அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஸோ கடைசியாக பிப் அவன் நினச்ச மாதிரி ஒரு ஜென்டில்மேனாக மாறிடுறான். அதுதான் அவனோட எக்ஸ்பெக்டேஷனாக, கிரேட் எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு இல்லையா. ஸோ அவன் பணத்தில் பெரிய ஆளாக இல்லைனாலும் ஒரு நல்ல மனுஷனாக இருந்திருக்கான். இதுதான் சார்ல்ஸ் டிக்கன்ஸோட கிரேட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் ஒர்க்குக்கு சம்மரி வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், டிக்கனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.